அப்பாடா ஒரு நாலு நாள் போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில அமைதியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஹோஸ்டேஜினுடைய ரிலீஸு பணைய கைதிகளுடைய விடுதலைகள்லாம் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல அட்டாக் ஒன்று நடத்தியிருக்கு இஸ்ரேல். அது எந்த இடம், அது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த நான்கு நாளுக்கு பிறகு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி முக்கியமான தலைவர்கள் சில பேர் சில வார்த்தைகளையும் உதிர்த்துருக்காங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்கங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோக்கள் முன்னாடி வந்து நிற்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களை பாருங்கள். இப்போது எதிர்கால பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. 23 லட்சம் மக்கள் காசாவில் இருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கும் இருக்குது, மேற்கு கரையில் இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களுக்கும் இருக்குது, இஸ்ரேலுக்கும் இதே கேள்விகள் இருக்குது. எதிர்கால பாலஸ்தீனம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறது அப்படின்னு. ஆனால் இதை எகிப்தினுடைய ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார், அப்துல் எல்சிசி அப்படிங்கிற அந்த ஜனாதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும்தான் இனிமே பாலஸ்தீனம் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். காசா, வடக்கு காசா, தெற்கு காசா, மேற்கு கரையை முழுவதும் கைப்பற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேல், இப்படியே அந்த ஒட்டுமொத்த பாதாள கிணறுக்குள்ளேயும் மேலே இருந்து துப்பாக்கியோட இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பில் மட்டும்தான் பாலஸ்தீனத்தில் வந்து இனிமே மக்கள் வாழணும் அப்படின்னா அவங்க இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த இடத்துல வாழ முடியும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கார். இந்த அறிவிப்பை கொடுக்கறதுக்கு அவர் யார் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம். எகிப்தினுடைய ரஃபா கேட்டை திறந்தால் மட்டும்தான் எகிப்துக்குள்ளே அவங்களால போக முடியும், இந்த பக்கம் இஸ்ரேலுடைய கேட்டை திறந்தால் தான் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்குள்ளே போக முடியும், அதுக்கு மேலே போகணுன்னா மத்திய தரைக்கடல்லையும் போய் குதிக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. இதுதான் காசா மக்களுடைய நிலை. மேற்கு கரையில் ஃபுல்லாகவே இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதுவும் இஸ்ரேலுடைய பகுதியாக மாறிப்போச்சு. போகிறதுக்கு வழி இல்லாமல் இப்போது ரஃபாவினுடைய எல்லைப்பகுதியில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தடை இல்லாமல் இப்போது சாப்பாடு, ஒரு நாள் சாப்பாடு மட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்குது, குடிநீர் கிடைக்கிது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஹாஸ்டேஜ் எவ்வளோ பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை எவ்வளவு, சனிக்கிழமை எவ்வளவு அப்படின்னு கேட்டால், ஹமாஸ் சைடில் இருந்து மொத்தமாக விடுதலை செய்யப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 13 + 11, மொத்தம் 24 பேரை விடுதலை செஞ்சுருக்காங்க ஹமாஸ். இந்த 13 அப்படிங்கிறது இஸ்ரேலியர்கள், 11 அப்படிங்கிறது 10 தாய்லாந்து, ஒரு நபர் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரவங்க, இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹமாஸ். இதுக்கு ஈடாக இஸ்ரேல் தரப்பில் இருந்து இஸ்ரேலிருந்து சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் மொத்தமாக 39 பேர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 39 பேரில் 17 பேர் குழந்தைகள், 22 பேர் வந்து பெண்கள். விடுதலையானவங்க சில பேர் பேட்டியும் கொடுத்துருக்காங்க, இஸ்ரேலிய சிறைகளில் எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது, எங்களை அவமானகரமாக நடத்துனாங்க அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த கைதிகள். சரி, இங்கே காசாவில் போர் நடக்குது, போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேலியர்களை கடத்திட்டு போனாங்க ஹமாஸ், அவங்கள விடுதலை செய்யணும்னு உலக நாடுகள்லாம் கோரிக்கை வைக்குது. இப்போ இந்த கைது பண்ணிட்டு போயிருந்தாங்களே, இஸ்ரேல் கைது பண்ணிட்டு போயிருந்தாங்களே பாலஸ்தீனர்கள் 7000 பேரை, அவங்களெல்லாம் எதுக்கு அவங்க கைது பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும்ல. அவங்க இஸ்ரேலிய வாகனம் வந்து பாலஸ்தீனத்துக்குள்ளே வரும், வரும்போது அவங்க சும்மா வந்து அவங்க வாட்டுக்கு பீரங்கி டாங்கிகளோடு அவங்க வாட்டுக்கு உள்ளே வருவாங்க, நிறைய அகதிகள் முகாம் இருக்குது, நாங்கள்லாம் அகதிகளானதுக்கு காரணமே இஸ்ரேல் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய கோபத்தில் இருக்கக்கூடிய சின்ன 5 வயசு குழந்தை கூட கல்லை விட்டு எரியும் அந்த டாங்கிகள் மேலே. அப்படி வந்து 5 வயசு குழந்தைய கூட சிறையில் வந்து கொண்டு போய் அடைச்சவங்க தான் இந்த இஸ்ரேல். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தக்கூடிய வகையில் உமிழ்நீரை கூட துப்புவாங்க. அப்படி வந்து எங்களை, ஓ நீ எங்களை பார்த்து இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு போய் சிறையில் வச்சுருக்காங்க. இப்படி வந்து நடந்த தெருவில் நடக்கக்கூடிய சாதாரணமாக நம்ம ரோடுகளில் நம்ம ஊர் தெருக்களில் நடக்கக்கூடிய சாதாரண ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இஸ்ரேல் இராணுவம் இன்னொரு நாட்டில் போய் அவங்கள
பிடிச்சிட்டு கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி வச்சு 15 வருஷம் 20 வருஷம் அப்படி தண்டனை அனுபவிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அதுவும் பெண்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் சொல்லி மாளாது. எப்படியெல்லாம் கொடுமை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் இஸ்ரேல் இராணுவம் கொடுமை பண்ணியிருக்கிறதா அங்கேருந்து வெளியில் வந்தவங்க நிறையா பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. அல்ஜசீரா அது ரிலேட்டடான பேட்டிகள் நிறையா சேட்டலைட் சேனல்களில் வெளியிட்டிருக்காங்க. எக்ஸ் வலைத்தளத்தில் ஏகப்பட்ட பேட்டிகளை பார்க்க முடியுது. இப்படி தொடர்ந்து நிகழக்கூடிய சம்பவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். சட்டவிரோதமாக இஸ்ரேலுக்குள்ள அப்போ அந்த கேட்டு வந்து திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை வாய்ப்புக்காக இஸ்ரேலுக்குள்ளே போயிடுவாங்கல்ல, அந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அவங்களுக்கான கடவுச்சீட்டுங்கிறது வச்சுருக்காமல் சில பேர் வந்திருப்பாங்க, அவங்களையும் இஸ்ரேல் இராணுவம் தூக்கி ஜெயிலில் போட்டுரும். எப்படியெல்லாம் பாலஸ்தீனத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் வந்து பாலஸ்தீன மக்களை அசிங்கப்படுத்த முடியுமோ, அதை எல்லாமே இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து செஞ்சதோட விளைவு தான். 7000க்கும் மேற்பட்டோர் இங்கே சிறைகளில் இருக்காங்க, இஸ்ரேலிய சிறைகளில். அவங்களெல்லாம் விடுதலை செய்யணுங்கிறது தான் ஹமாஸ் போராளிகளுடைய ஒரு எண்ணப்பாடு. அதை நோக்கி தான் இந்த போர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஃபிலிப்பைன்ஸில் பிரசிடெண்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஸ்டேட்மெண்ட், ஒத்தால விடுவிச்சாலும் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. முதல் நாள் இரவு எப்படி போச்சு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளே இருக்கும். எனக்கும் இந்த ஆர்வம் இருந்தது. நான் தூங்க போகும்போது அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன். நம்ம இங்கே நிம்மதியாக தூங்குகிறோம், அவங்க 48 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் முதல் தடவையாக நிம்மதியாக தூங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே தோணுச்சு. அதே மாதிரி நேற்றைய இரவு அப்படிங்கிறது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிம்மதியாக கண்ணை இறந்து தூங்கியிருக்காங்க 48 நாட்கள் கழித்து. இன்றைக்கி நம்ம தலையில் குண்டு விழுகாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது நேற்று தான் அவங்களுக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இந்த விஷயத்தை. இதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி வந்து தூங்கும்போது இன்றைக்கி நம்ம தலை இருக்குமா இல்லையான்னு தெரில, என்னுடைய உடம்பில் எந்த இடத்துல குண்டு போட்டு என்னை காயப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல, என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க என்னுடைய சகோதர சகோதரிகள் எவ்வளவு பேர் நாளைக்கு என் கூட இருப்பாங்கன்னு தெரியல. இப்படி தான் அவங்களுக்கு கடந்த 48 நாட்களாக போனது. அந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து அவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு. வெள்ளிக்கிழமை இரவு அழகாக தொழுகை பண்ணிவிட்டு 5 வேளை தொழுகையில் சரியாக எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு நேற்று இரவு தான் நிம்மதியாக அவங்க தூங்கியிருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. தூக்கம் மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமானது. அப்போது நிம்மதியாக வந்து அந்த தூக்கம் அப்படிங்கிறத நேற்று தான் காசா மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. இதை யார் சொல்கிறா அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஹமூத் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டர் அந்த பார்த்த காட்சிகளை சேட்டலைட் சேனல்களுக்கு அவர் அழகாக பதிவு செஞ்சதை பார்க்க முடிஞ்சுது. விஃபா இந்த நியூஸ் சேனல் மூலமாக தெரிஞ்சுது. அதற்கு பிறகு இந்த முதல் நாளில் அல் பலே அப்படிங்கிற அந்த ஏரியா, மேற்கு கரை ஏரியாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எப்பா நீ சொன்னபடியே கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டால், நாங்கள் எப்படி வந்து ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஆங்காங்கே சின்ன சின்ன இராணுவ வீரர்கள் அவங்களுடைய சேட்டைகளாக காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அல்பல்லை அப்படிங்கிற ஏரியாக்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தினதாக அல்ஜசீரா செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. அக்பத் ஜாஃபர் அப்படிங்கிற அந்த முகாம் எங்கள் மேற்கு கரை ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த முகாமில் டைரக்டாகவே இஸ்ரேலிய இராணுவம் வந்து நேரடியாக போய் முகாம்களில் போய் சோதனை இடக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. இதில் அப்படி சோதனை பண்ணும்போதே வந்து ஒரு 7 பேரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த 7 பேரும் பாலஸ்தீனர்கள். அந்த 7 பேரையும் கொலை செஞ்சிருக்கு இஸ்ரேல் இராணுவங்கிற செய்தி வந்து அல்ஜசீராவில் வெளியிடப்பட்டிருக்கு. இது எதுவுமே நம்முடைய கற்பனைகள் கிடையாது. சேட்டலைட் சேனல்களில் என்ன ஒளிபரப்புகிறாங்களோ அந்த செய்தியை ஆத்தன்டிகேட்டடாக நம்ம சொல்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த 4 நாட்களில் போர் மீறல் அப்படிங்கிறது நடந்திருக்கிறதா சேட்டலைட் சேனல்களில் செய்திகள் வெளியாகிருக்கு. பாலஸ்தீனர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும், பாலஸ்தீனர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் இஸ்ரேலியர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை யார் சொல்கிறான்னா, இங்கிலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரூன் அவர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். அவர் நேரடியாகவே இஸ்ரேலுக்கு போயிருந்தார். ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தளவில், இங்கிலாண்டை பொறுத்தளவில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நட்புறவு இருக்குது. ரிஷி சுனக் நேரடியாக வந்து பார்த்துட்டு போனார் போருடைய ஆரம்ப காலகட்டத்தில். அதற்கு பிறகு இங்கிலாண்டுலேயே ஒரு நெகட்டிவ் இமேஜெலாம் வந்து இருந்தது. இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த சீட்டுங்கிறது ரொம்ப ஹாட்டஸ்டான ஒரு சீட்டு, ரொம்ப காலம்லாம் நிற்க உட்கார முடியாது, அவ்வளோ வெப்பமாக இருக்கும். அதனால் தானோ என்னவோ அவருக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவை. டேவிட் கேமரானை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் வெளியுறவுத்துறையில் இருந்து அமைச்சராக இஸ்ரேலுக்கு போய் இந்த ஸ்டேட்மெண்ட்டை டேவிட் கேமரூன் பதிவு செஞ்சுருக்காங்க.
ஸோ இங்கே பாலஸ்தீன மக்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இஸ்ரேலால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சுருக்கிறது. இங்கிலாந்து சைட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இங்கிலாந்து டோட்டலாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. ஸோ இந்த முறை அவங்க பேசியிருக்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான பேச்சாக பார்க்கப்படுகிறது. வியன்னா சர்வதேச அணுசக்தி முகமை ஆளுநர்களின் கூட்டம் வந்து நடந்திருக்கு. இது எப்படின்னா அணுசக்திக்கான சோதனை வீரியமுள்ள நாடுகளுடைய பட்டியலில் ஈரான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாறி இருக்குங்கிறத அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அமெரிக்காவே பார்த்து ரொம்ப அச்சப்படக்கூடிய ஒரு நாடாக கருதப்படக்கூடியது எதுன்னா ஈரான் தான். ஏன்னா ஈரான்கிட்ட இல்லாத ஆயுதங்களே கிடையாது. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் ஹிஸ்புல்லாவுக்கு கடத்தப்படுது. ஸோ ஹிஸ்புல்லா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய அரசுக்கிட்டே கிடையாது. ஏமன் அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட ஹவுதி பழங்குடிகள்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வெப்பன் சப்ளையர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான் தான் அப்படின்னு சொன்னால் அது உண்மைதானா அப்படிங்கிறத ரீசெக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஈரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லல செயல். நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் தான் கொடுக்குறேன்னு, பட் செயலில் வந்து காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் இங்கே ஷியா பிரிவு முஸ்லீம்கள் வந்து தொடர்ந்து அங்கே செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது. தொடர்ந்து வந்து இஸ்லாமிய சகோதரர்கள், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லா வாட்ச் பண்ணுறவங்க பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ போர் வந்து காசாவில் வந்து முடிஞ்சிருச்சு, நாலு நாள் கேப் அப்படிங்கிறது. ஆனால் ஹவுதி பழங்குடிகளும் ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து நடத்தக்கூடிய தாக்குதல்களை இங்கே இஸ்ரேலால் சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, நேரக்டாக வந்து யுனைடட் நேஷன்ஸ் அங்கே போய் அழுதுருக்காங்க. ஓ அழுகனா அழுக, ஒப்பாரினா ஒப்பாரி, ஓனும் ஒப்பாரி, ரெண்டாவது நாளாக வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடைய வெளியுறவு இங்கேருந்து தூதர்கள் இருக்காங்கல்ல, இஸ்ரேலிய தூதர்கள், ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர்கள், அவங்களையும் ரொம்ப காட்டமாக ரெண்டு பேருக்கு இடையில், பாலஸ்தீனம் அண்டு இஸ்ரேலிய தூதர்களுக்கு இடையில் காரசாரமான விவாதங்கள்லாம் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே நடந்தது. முற்றிருந்தால் அங்கேயே சண்டை போட்டிருப்பாங்க போல், அந்தளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் பேச்சுங்கிறது ரொம்ப காரசாரமாக இருந்தது. இப்படி ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது வெறுமனே வார்த்தை போர்கள் மட்டும்தான், அது இன்னும் அமைதியை நிலைநாட்டுவதற்கான எந்த விதமான வாய்ப்புமே ஐக்கிய நாடுகள் சபையில் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. இப்படி ஆயுதங்கள் வச்சுருக்கவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வடகொரியா அப்படிங்கிற ஒரு நாடாகட்டும், சைனாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், இவங்க எல்லாமே வல்லாதிக்கலா நாடுகளாக வந்து தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னா எங்கக்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல தான். அதில் இப்போ ஈரானும் தன்னை இணைத்து கொண்டது அப்படிங்கிறத பார்த்தனால உலக நாடுகள் ஈரானை பார்த்து கொஞ்சம் பயப்பட தான் செய்யுது. இன்னொரு புறம் என்னென்னா இஸ்ரேலை கேலி செய்யக்கூடிய காசா, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. இந்த போரை நீங்கள் நிறுத்தினதுக்கு காரணம் ஒரு கப்பல் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். செங்கடல்லையும் மத்திய திரைக்கடல்லையும் ராஜாவாக தன்னை நிரூபிச்சிருக்காங்க ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள். அவங்கள தாண்டி வந்து எந்த நாட்டாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. சோமாலியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியை குப்பை நாடாக மாற்றியதில் அந்த மக்களையே வந்து கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய அளவில் படாப்படுத்தினாங்க சோமாலியா நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண வீரர்கள் முதற்கொண்டு. அதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் தான். தங்களுடைய குப்பைகள் எல்லாத்தையுமே ஐரோப்பிய நாடுகள் கொண்டு போய் கொட்டக்கூடிய இடம் எதுனா சோமாலிய கடற்கரை. இதனால் சோமாலியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டேமேஜ் ஆச்சு, மீன் வளம் பாதிக்கப்பட்டது. அப்போது அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வரக்கூடிய கப்பலை வந்து கொள்ளையடித்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுக்கு ஐடியா கொடுத்ததும் வந்து வல்லாதிக்க நாடுகள் தான். அதே மாதிரி இந்த ஏமனில் இருக்கக்கூடிய இந்த ஹவுதியையும் பயன்படுத்த நினச்சாங்க வல்லாதிக்க நாடுகள். ஆனால் ஹவுதி சுதாரிச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியையும் கவனித்தாங்க. அதே நேரத்தில் வல்லாதிக்க நாடுகளுடைய அந்த ஏகாதிபத்தியத்தையும் அடித்து உடைச்சாங்க. இப்படி பெரிய அளவிலான சாகசத்தை செஞ்சு இன்றைக்கி ஹவுதி ஒரு பெரிய இஸ்ரேலை வந்து ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் சுற்றி வாங்கப்பா கப்பலை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வரக்கூடிய எல்லா கப்பலுமே செங்கடல் வழியாக வர முடியாத அளவுக்கு, சுயஸ்கால்வாயை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இராஜாங்கத்தையே நிறுவிட்டாங்க. இப்போ இதை பார்த்து பயந்து போய் தான் இந்த போருக்கான இடைநிறுத்தம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது கூடிய விரைவில் வந்து போருக்கான நிரந்தர நிறுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பும் ஹவுதி கையிலையும் ஹிஸ்புல்லாவினுடைய கையிலையும் ஈரானுடைய கைகளிலையும் இருக்கிறது. ஹமாஸ் வந்து ஒரு அடையாளம் தான்,
அவங்க வந்து ஒரு அடையாளத்துக்கான காரணக்கர்த்தாவாக இருக்காங்க. ஹோம்மேட் ராக்கெட்ஸை வச்சு அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிறது தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற படத்தில் வந்து ஓநாய் கூட்டங்கள் வந்து ஒரு ஓநாய் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அதை நோக்கி வந்து அதை அட்டாக்ம்பாங்க. அந்த மாதிரியான அட்டாக் வந்து ஹமாஸ் செஞ்சதா இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒய்நெட் அப்படிங்கிற அந்த சேனலில் இராணுவ செய்தியாளரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஹமாஸை நாங்கள் தரவழி தாக்குதலை சமாளிக்கிறது எங்களுக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பில்டிங்குக்குள்ளே வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று வச்சு ஏற்கனவே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதை வந்து ரெண்டு பேர் கடையில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருவாங்களாம். அதை நோக்கி தரைவழி தாக்குதல் டாங்கிகள் போகும்போது போய் அட்டாக் பண்ண போகும்போது அந்த பில்டிங்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க, பட் அந்த டாங்கிக்கு பின்னாடி இருந்து அட்டாக் நடக்குது. இதெல்லாம் பார்த்து இஸ்ரேல் இராணுவம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நிஜமாகவே அந்த இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா கூட அந்த இடத்த அட்டாக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஆர்டர் கிடைக்காமல் இஸ்ரேல் இராணுவம் தரைவழி தாக்குதலில் தோற்று போய் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட டாங்கிகள் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, பீரங்கிகளை வந்து வெடிச்சு சிதறியிருக்கு. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான நட்டம் வந்து இந்த தரைவழி தாக்குதலில். ஏன்னா சொந்த ஊருக்குள்ளே வந்து ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுறத வந்து அவ்வளோ எளிமையாக வந்து அவங்களால தடுத்துட முடியுது. ஏன்னா ஹமாஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க காசா எங்களோட கோட்டை, இந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியங்கிறது. அதே மாதிரி தரைவழி தாக்குதலில் ஹமாஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஹமாஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹனியையும் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். தொடர்ந்து இந்த ஜீரோ ஹவர் அப்படிம்பாங்க, இந்த ஃபஸ்ட்டு டே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது, இந்த ஜீரோ ஹவரில் இஸ்லாம் வின்னாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஹனியே சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான நல்ல தகவல்களும் குரலற்றவர்களின் குரல் நெரிக்கப்படும் போது அவர்களுக்காக கத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை சரியாக நம்ம பயன்படுத்தணும். அதே வேளையில் நீதியின் பக்கம் நின்று மக்கள் வந்து சில விஷயங்கள் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. இரண்டு பக்கத்துலேயும் இழப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதற்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது போர் நிறுத்தம் ஒன்று தான். இடைக்கால நிறுத்தம் அப்படிங்கிறது வெறுமன மறுபடியும் ரெண்டு பேரும் தயாராகிக்கிறது தான். ஸோ நிரந்தர ஒப்பந்தம் ஒன்று போட்டு தாய் நிலத்தை மீட்பதற்கான பெருமுயற்சி எடுக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பு ஒன்று யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிறது தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பு ஒன்று கிடைக்குமாயின் நிச்சயமாக பாலஸ்தீனத்திலையும் இஸ்ரேல்லையும் அமைதி ரொம்ப காலத்துக்கு நீடிக்குங்கிறது தான் நம்முடைய தனிப்பட்ட கருத்து. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.